அன்பிற்குரியவர்களே, இன்று தாய் திருச்சபையானது அனைத்து ஆன்மாக்கள் விழாவை கொண்டாடுகின்றது. நேற்றைய தினம் அனைத்து புனிதர்களை நினைத்து பார்த்தோம். புனிதராய் வாழ்ந்து மரித்தவர்கள் மற்றும் புனிதர்களாய் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களையும் நினைத்து பார்த்தோம். பல புனிதர்கள், லட்சக்கணக்கான புனிதர்கள் திருச்சபையிலே இருந்தாலும் ஒரு சில புனிதர்களை மட்டுமே திருச்சபை நினைவு கூறுகின்றது. எனவேதான் நவம்பர் 1ஆம் தேதியை அனைத்து புனிதர் விழாவாக கொண்டாடுகின்றது. நவம்பர் 2ஆம் தேதியான இன்று தாய் திருச்சபை அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூறுகின்றது. இவர்கள் நம் மத்தியிலே பிறந்து வாழ்ந்து உறவை ஏற்படுத்தி வாழ்வின் இறுதியில் தங்கள் மன்னக வாழ்வினை முடித்து விண்ணகத்தில் தங்கள் வாழ்விற்கான பரிசை பெறச் சென்ற அனைத்து ஆத்மங்களையும் நினைத்து பார்க்க, அல்லது வாழ்வினில் கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்து அதன் காரணமாக தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். வழக்கமாக இதனை கல்லறை திருவிழா என்று அழைப்பார்கள். உறவுகள் நம்மை விட்டு போனாலும் அவர்கள் விடுதலை அடைந்து இறைவனை சேர வேண்டும். அந்த ஆன்மாக்கள் இறை பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். இறைவனை முகமுகமாய் பார்க்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கேற்ற பரிசனை பெறச் செல்ல வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படும் விழாவே இந்த கல்லறை திருவிழா என்பது. நவம்பர் 2ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் எல்லா ஊர்களிலும் கல்லறைகள் தூய்மையாக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு விழாவைப் போல அனைத்து உறவுகளும், பெரும்பாலான உறவுகள் அந்த கல்லறையில் வந்து அவர்கள் உறவுகளை நினைத்து பார்த்து ஜெபித்து விட்டு போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த அற்புதமான கல்லறை திருவிழாவை நாம் இந்த வருடம் முழுமையாக கொண்டாட முடியவில்லை என்று சொன்னாலும், நாம் அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க தனித்தனியாக கல்லறை சென்று அவர்களை நினைத்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. பவுலடியார் திமோத்தேவுக்கு எழுதிய முதல் மடலில் இவ்வாறு கூறுகின்றார், நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இனி எனக்கென வைக்கப்பட்டு இருப்பது நேரிய வாழ்விற்கான வெற்றி வாகையே, அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் என்று 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கின்றோம். ஆக அந்த உயிர்ப்பு என்பது நேரிய வழியில் வாழுகின்ற அனைவருக்குமே, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் என்ற ஒரு செய்தியினைத்தான் அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த உயிர்ப்பு என்பது எல்லா மதங்களிலும் இருக்கின்ற ஒன்றுதான். இதுபோன்ற நம்பிக்கை எல்லா மதங்களிலும் இருப்பதை பார்க்கலாம். இந்த சகோதர சகோதரிகள் மத்தியிலே நாம் பார்ப்போம், சொர்க்கவாசல் திறப்பு என்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளிலே, அதாவது அன்று இறக்கின்றவர்கள் நேரடியாகவே சொர்க்கத்திற்குள் உழைந்து விடுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியில் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதாவது நம்முடைய மொழியில் விண்ணகம் செல்வார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இது எப்படி தெரியும் என்றால், இறைவனே கூறியிருக்கின்றார், அவர் இறந்தும் உயிர்த்திருக்கின்றார், நம்மையும் உயிர்த்தெழச் செய்வேன் என்று ஆண்டவர் கூறுவதிலிருந்து நமக்கும் உயிர்ப்பு உண்டு என்ற செய்தி உண்மையாகிறது. துஞ்சினோரின் முதற்கனியாக இறைவன் மரித்து உயிர்த்தார், அவர் உயிர்த்ததால் நமக்கும் உயிர்ப்பு உண்டு என்ற ஒரு செய்தியை நாம் உறுதியாய் நம்பலாம். யோவான் எழுதிய நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம், நானும் அவர்களை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறுகின்றார். மேலும் 44ஆம் வசனத்திலே அவர் கூறுகின்றார், என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது, என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்கிறார். மேலும் அதே அதிகாரம் 54ஆம் வசனத்திலே,
எனது சதையை உண்டு, என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவர் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்கிறார் இயேசு. ஆக இந்த 6வது அதிகாரத்திலேயே 3 முறை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறுவதிலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் அந்த உயிர்ப்பு உண்டு. இறந்தவர்கள், அவரை நம்பி வாழுகின்றவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு உண்டு என்ற செய்தியை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். ஆக இயேசுவே இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்கிறார். உயிர்ப்பை பற்றிய பேச்சு இல்லாத போதே மார்த்தாள் இயேசுவிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது என் தம்பியும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்று கூறுவதை பார்ப்பதிலிருந்து இயேசு இறப்பதற்கு முன்னதாகவே உயிர்ப்பு உண்டு என்ற ஒரு நம்பிக்கை செய்தியை மார்த்தாள் நம்பியிருக்கின்றான். இயேசு உயிர்த்ததால் அவரை பின்பற்றி வாழும் நமக்கும் உயிர்ப்பு உண்டு என்பதைத்தான் பவுலடியார் கூறுகின்றார். ரோமேர் கழுதிய மடலிலே 6:5 அவர் கூறுகின்றார், அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறப்போமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதை பார்க்கலாம். இந்த நம்பிக்கையில்தான் நம்மோடு வாழ்ந்து மரித்த ஆன்மாக்கள் இறைவனை சேர வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதே இந்த திருவிழாவின் நோக்கம். மக்கபேயர் நூலில் முதல் புத்தகத்திலே பார்க்கின்றோம், 12:44-45 வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும் என்று கூறுகின்றார். ஆக மக்கவே நூலை பார்க்கும் இறந்தவர்களுக்காக அவர்கள் ஜெபித்திருக்கின்றார்கள். இறந்தவர்கள் தங்கள் பாவத்தில் நின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார் என்கிறது அதே நூல். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, அதை இறந்தவர்கள் ஈடேற்றம் பெறுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியானது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் நாம் பார்க்கலாம். எல்லா மதங்களிலும் இறந்தோர் விண்ணகம் செல்ல வேண்டும் என்று ஜெபித்திருக்கின்றார்கள். யூதர்களும் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் சிறிது காலம் கட்டி வைக்கப்பட்டு பின்பு விடுதலை பெறும் என்று நம்பியிருக்கின்றார்கள். நமக்கு முன்னால் இறந்தவர்களை நினைத்து நம் ஜபங்களில் மன்றாட வேண்டும் என்ற செய்தியானது ரோமையில் உள்ள அந்த பாதாள கல்லறை சுவற்றில் எழுதப்பட்டிருந்ததுதான். த கேட்டகுமென் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலே உள்ள சுவற்றில் எழுதி இருந்ததாக கூறியிருக்கின்றார்கள். இறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணமானது பல்வேறு காலத்தில் தோன்றி இன்று நம்மிடம் இருக்கின்ற வழிபாடு உருவெடுத்திருக்கின்றது. நாமும் இறந்தோருக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. திருச்சபை தந்தையர்கள் கூட இதனை உற்சாகப்படுத்தி இறந்தவர்களின் ஆண்டு தினத்தில் அல்லது மற்ற நாட்களில் ஜெபித்திருக்கின்றார்கள், நம்மையும் ஜெபிக்க தூண்டுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. புனித அகஸ்தினார் கூறுகின்றார், தன் தாயின் ஆன்மாவிற்காக அவர் பலி ஒப்பு கொடுத்தாராம். எனவே இந்த அற்புதமான நாளில் நம்முடைய குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்மோடு உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஏன் எதிரியாக கூட இருக்கலாம், யாரும் நினையாத ஆன்மாக்களாக இருக்கலாம். அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாம் இந்த நாளிலே ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கொரோனாவினால் இறந்த லட்சக்கணக்கான மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இறந்த குருக்கள், துறவிகள், பொது சேவை செய்து மரித்த அனைவரையும் இந்த நாளிலே நினைத்து பார்ப்போம். இந்த விழா என்பது ஏதோ ஒரு பெயருக்காக அல்லாமல் நம்முடைய உறவுகள், நம் மக்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்து விட்டு சென்ற அத்தனை பண்புகளையும் நாமும் கடைபிடித்து வாழ்ந்து அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதே உண்மையான அஞ்சலியாகும். அப்பேற்பட்ட அஞ்சலியினை நாம் செலுத்துவோம். நம்முடைய உறவுகளுக்காக, மறித்தவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் அவர்களுக்கு நித்திய வாழ்வை, நிலையான பேரின்ப வாழ்வை தருவதற்காக நாம் மன்றாடுவோம். இறைவா, நித்திய இழைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. ஆமென். இந்த நாள் நம் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். மே காட் பிளெஸ் யூ.